பண்பாடும் பாரம்பரியமும் மிகு இந்தியா. இப்படி மதங்களால் மாறுபட்டாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து முன்னேற்ற பாதையை நோக்கி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்தியர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் நான் ஒரு இந்தியன் என்ற உணர்வு மேலோங்கி நிற்பதே காரணம். இங்கே இந்த காலனியின் குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாருங்கள். இங்க போடுற இவர்களின் மனதில் இந்தியன் என்ற ஒரே உணர்வுதான் மேலோங்கி நிற்கிறது. பள்ளிக்கூடங்கள் சமத்துவபுரம் என்றுதான் கூற வேண்டும். எனக்கு எனக்கு அப்பா நீங்க மெதுவா வாங்க, அப்பதான் ரொம்ப நேரமா விளையாட முடியும். ஓகேவா? கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு 1 hour கழிச்சு நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஓகேயா? பை பை. வணக்கம் டேவிட். ஆ வணக்கம். பசுகளை யாரும் மிரட்ட கூடாது. நான் பாத்துக்கறேன் பா. சமத்தா விளையாடிட்டு இருக்கணும். நான் 1 hour ல வந்துறேன். பால் டேய் என்ன மாதிரி கேம் விளையாடுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஆ அலைக்கும் சலாம். புடி அவளுக்குலாம் போடு. ரசிகா பாத்து விளையாடு. ஓகே ஓகே போ. பை பாய் சொல்லு. பாய். போடுறா, கமான் சீக்கிரம் போடு. இப்ப யார் பிடிக்கிறா? இந்தாடா போடுறா. ஏ சூப்பரா போடு. அட இவ்வளோ நாள் இது நம்ம கண்ணில் படலையே. ஜீசஸ், நான் என்னைக்குமே உன்னோட ஊழியந்தான். அந்த ஆக்கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா, இந்த நாளில் என் பொழப்பு நல்லா நடக்கணும்பா. ஆஹா, ஒரு வெள்ள சவரு கட்சா விட மாட்டானுங்களே. இப்போ வரைய ரொம்பர். ஆஹா பிள்ளையாரப்பா, ஒன்று இப்போ வரைய ரொம்பர். என்ன வாழ வச்ச தெய்வே. பிள்ளையாரப்பா என்ன வாழவிடா. அப்பா அப்பா இன்னைய பொழப்பு நல்லா இருக்கும். பிள்ளையாரப்பா முழுமுதற் கடவுளே. கபி கபி என்னது ஜீசஸ் பிள்ளையாரு, இவங்க வரைஞ்சா நாங்க விட்டுருவோமா? எங்க எங்க நான் வரையறேன் பாரு இப்போ. போட்டு தாக்கிட்டோம்ல. இப்ப இப்படியே அது கபி கபி ஒன்னுதானே வரைஞ்சு காட்டணும். ஆமா செஞ்சு காட்டணும். நம்மளும் வரையலாம். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா,
ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.